ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட் சைட் மணிஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட அப்டேட் எல்லாம் இல்லைங்க. ஸோ இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன், அதாவது தமிழ் சினிமாவை நேசிக்கிறவங்களுக்கு, ஸோ மூவி லவ்வர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ப்ளூ சட்டை மாறன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவரை பற்றி ஏகப்பட்ட பேர் நெகட்டிவ் ரிவியூட ஃபேமஸு, அதாவது கழுவி கழுவி நிறைய பேர் ஊற்றுறாங்க. ஸோ இவரை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ திட்ட போகிறது கிடையாது, இவரை என்ன பண்ணால் இவர் சைலண்டாக இருப்பார், ஸோ நம்ம என்னென்ன தப்பு செஞ்சிட்ருக்கோம், இவரை வந்து ஏன் நம்ம இப்படி ப்ரொமோட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சினிமா லவ்வர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறத தயவு செஞ்சு அவங்க செய்ய சொல்லுங்கள், அப்போ தான் இவரை வந்து நம்ம இந்த ஃபீல்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும். அதாவது இவரோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவிட்டி கிடையாதுங்க. வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நிறைய கட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆடே வாங்கி போட்டுறாரு. அது அவரோட பொழப்பு, நம்ம அது எதுவும் தப்பு சொல்ல முடியாது. அதை வச்சு தான் அவர் வாழறாரு, வாடகை கட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இவர் யூடியூப்பை வச்சு தாங்க சம்பாதிக்கிறாருன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ வீடியோவில் ஒரு கிரியேட்டிவில் ஒரே ஒரு ப்ளூ சட்டையை போட்டு இவ்வளோ காசு இவர் சம்பாதிக்கிறாரு, இது யாருக்கும் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு இவரை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஸோ இவரோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லி 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 இவர் சம்பாதிச்சதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவரோட சேனலில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 550க்கு மேலே ஒரு வீடியோஸ் பண்ணியிருக்காரு. இதில் ஒன்று கூட பாசிட்டிவ் கிடையாதுங்க, எல்லா நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் எப்போ இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட பில்லா 2 ரிவ்யூவோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அதாவது ஒரு ஆடியோ ரிவ்யூ மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் இவரோட ஃபஸ்ட்டு வீடியோன்னு கூட சொல்லலாம், அதாவது அந்த சேனலில். ஸோ இந்த மாதிரி இவர் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டா. ப்ளூ சட்டன் மாறன் சொன்னால் தமிழ் சினிமாவில் தெரியாது ஆளே கிடையாது, ஃபேன்ஸ் மத்தியது, அதாவது அஜித் சார் ஃபேன்ஸு, விஜய் சார் ஃபேன்ஸ் இவங்க மத்தியில் இவரை தெரியாது ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ ரிவ்யூ சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குங்க, அதாவது ஃப்ரீடம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது, எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எல்லாருக்குமே ரிவ்யூ சொல்கிறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது. இப்போல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் நிறைய பேர் வச்சுருக்காங்க, அவங்க கூட ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ ரிவ்யூ எப்படி பண்ணணுன்ற ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குங்க, அதாவது கதையை ஸ்பாயில் பண்ணாமல், அதாவது அந்த ஆக்டரை பற்றி ஸ்பாயில் பண்ணாமல் கரெக்டாக சொன்னால் பரவாயில்லங்க. அதாவது இவர் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ சேனல் நம்ம சொல்லவே முடியாது, ஒரு ட்ரோல் சேனல் வேணால் சொல்லலாம். இவர் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோல் சேனல், இவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கூட விட இல்லை. அதாவது இவர் ஸ்டார்டிங் 7 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ இதை வச்சு தான் இவர் போயிட்டே இருக்காருன்னு சொன்னேன். இப்போ ரீசெண்டாக பண்ண பிகிலோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன் சம்திங் இவர் அடிச்சிட்டாரு, வியூஸ் அடிச்சிட்டாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்காரு யாருக்குமே தெரியாது, 2 நிமிஷம் ஆடுக்கே பெரிய அமௌண்ட் வாங்கியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் ரிவ்யூஸில் ஒன்று கூட பாசிட்டிவே கிடையாதுங்க, படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அது கூட கிடையாதுங்க, ஃபுல்லாக தாக்குறாரு, பர்சனல் அட்டாக். தயவு செஞ்சு இவர் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவர் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இவரை வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க, இவர் அப்படி பேசிட்டாரு. நிறைய ஃபேன்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அஜித் சார் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட நெகட்டிவ் வருதா உடனே அனுப்பிடா இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது விஜய் ஃபேன்ஸ், நம்ம ஃப்ரெண்டு யாராவது விஜய் ஃபேன் இருந்தால் உடனே ஒரு லிங்க் எடுத்தால் ஷேர் பண்ணுறது பாருங்கடான்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஏதாவது இது வந்ததுன்னா உடனே அஜித் ஃபேன்ஸுக்கு அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இவருக்கு வியூஸ் கவுண்ட் ஏறுது. ஸோ நம்ம யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இவருக்கு பார்த்தீங்கன்னா இதில் சம்பாதிக்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இவரோட மோட்டிவே அதை தாங்க, ஃபேன்ஸுக்குள்ளே அடிச்சிக்கணும், என் வீடியோ எல்லாரும் பார்க்கணும், எனக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் ஏறணும், ட்ரெண்டிங்கில் நிற்கணும், நிறைய ஆடு கிடைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். ஸோ இது மட்டும்தாங்க இவரோட நோக்கம், வேறு நோக்கம் எதுவுமே கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு பின்னாடி ஒரு மேட்டை போட்டு ப்ளூ சட்டையை வந்து துவைக்காமல் போட்டு இந்த வயசான தாத்தா பண்ணுற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து படம் பார்க்குறாரான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் இங்கே இவரை பார்த்தவர் யாருமே கிடையாது. அதாவது எந்த தேட்டர்லேயும் இவர் வந்து பார்த்து படம் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லலாம், எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வெளியே வர போல இருக்கு. மீதி டைம்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழ் ராகாஸில் வந்து படத்தை டவுன்லோட் பண்ணி தாங்க பார்க்குறாரு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே படம் ரிலீஸ் ஆன உடனே இவர் ரிவ்யூ பண்ணுறதில்ல, படம் ரிலீஸ் ஆக ஒன்று ஒரு நாள் கழிச்சு இல்லை 2 நாள் கழிச்சு தான் இவர் ரிவ்யூ பண்ணுறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆன நெக்ஸ்ட் டே தமிழ் ராகாஸில் இப்போ படம் வருது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இவர் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இஞ்சி பை இஞ்சியாக பாஸ் பண்ணி படத்தை பார்த்துட்டு அந்த படத்தோட கதையை வந்து சேனலில் சொல்லிடுறாரு, அதுதாங்க இவரோட ப்ளஸ்ஸேன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் கதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இவர் சேனலில் பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த கதை இவர் எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒவ்வொரு சீன் பை சீன் பையாக புட்டு புட்டு வச்சிடுறாரு. ஸோ ஃபேன்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து கோபம் வருது. ஸோ இவரை திட்ட ட்ரை பண்ணுறாங்க, இவரோட நம்பரை எடுத்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இவருக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்ன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, இஷ்டத்துக்கு இவரை திட்டுறாங்க. இவரோட ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டு இவர் அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி இவரை ப்ரொமோட் பண்ணி விட்டுட்டு சாதா ஆடியன்ஸ், அதாவது படம் பார்க்காதவங்க கூட என்ன பண்ணுறாங்க, ஸோ இவர் அப்படி திட்டிருக்காரு என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து வியூஸ் கவுண்டை ஏற்றி விட்டுறாங்க. ஸோ இதுதான் நம்ம முதல்ல பண்ணுற தப்பு. ஸோ இவரோட வீடியோவை நம்ம பார்க்காம இருந்தால் இவரை வந்து ஈஸியாக வெளியே அமைச்சிடலாம். ஆனால் அஜித் சார் ஃபேன்ஸ், விஜய் சார் ஃபேன்ஸ், அதாவது தமிழ் சினிமாவை நேசிக்கிற எல்லாருமே ஒன்று சேர்ந்தால் மட்டும்தாங்க இவரை வந்து இந்த ஃபீல்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும். அதாவது இப்போ ஒரு படம் வர பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் இப்போவே பேசிக்கிறாங்க, இவர் படம் பண்ணிட்டோம், பண்ண உடனே நான் இவரோட படத்தை முதல்ல
படத்தை பார்த்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூ நான் கொடுக்குறேன் பாரு, சீன் பை சீனாக நான் கொடுக்குறேன் பாரு, இவரை வச்சு செய்கிறேன் பாரு, இவரை கிழிக்கிறேன் பாருன்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுதாங்க நம்ம பண்ணுற முதல் தப்பு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணால் இவரோட படம் வந்து கலெக்ஷன் எங்கேயோ போயிடும். ஸோ யூடியூப் சேனல்ஸில் இவரை பற்றி பேசினா அவர் தான் ப்ரொமோட் ஆகி போயினே இருப்பார். ஸோ இவரை நம்ம என்ன பண்ண இவர் சைலண்டாக இருப்பான்றதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி நான் சொல்கிறத செய்ய சொல்லுங்கள் தயவு செஞ்சு. ஸோ ப்ளூ சட்டை மாறினா நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் சண்டை போடுறதை விட்டுட்டு இவரோட வீடியோ வந்தோன்னா பார்க்காம இருக்கணும். அதாவது இவரோட வியூஸ் கவுண்ட் எவ்வளோ எவ்வளோ குறையுதோ அவ்வளோ அவ்வளோ இவரை வந்து வீடியோவை பண்ணுறதை ஸ்டாப் பண்ண வைக்கலாம் நம்ம. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் போது ட்ரெண்டிங்கில் நிற்கிறாருனா ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் நம்ம பண்ணுறது தான். ஸோ எல்லாரும் ஃபேன்ஸை தயவு செஞ்சு இவர் நெகட்டிவாக சொல்கிறான்னு சொல்லி நம்ம வந்து வேற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுற நிப்பாட்டிட்டு இவரை வீடியோ தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க. யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் இவரை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் இவர் வளர்ந்துட்டே போகிறார். ஸோ இவர் கூடிய சீக்கிரம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய, அதாவது அவரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா முதல்ல அதை வெளியேடுங்க இவர். ஸோ இவரை வந்து லிஸ்ட்லேருந்து வெளியெடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இவருக்கு இவரோட நோட்டிஃபிகேஷன் நமக்கு வராது. அதுக்கப்புறம் இவரோட வீடியோஸ் எதுக்குமே லைக் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு படத்தை, ஆனால் இந்த ஒரு படம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு லைட் மேன் ஃபேமிலி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கேமரா எடிட்டிங் இந்த மாதிரி நிறைய சேர்ந்ததாங்க ஒரு சினிமா. அதை எடுக்கிறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி நைட்டு பார்க்கலாம் தூங்காமல் எவ்வளோ வேலை செஞ்சு எத்தனோ பேரோட கனவு இருக்குது. 1 கோடி 2 கோடியில் படம் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரு 10 லட்சத்தில் காணாமல் போயிடுது. ஸோ சில படங்கள் வெளியே வராமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம வெளியே அமைச்சாதான் நிறைய சினிமா துறையில் நிறைய படங்கள் நல்ல வெற்றிகரமாக வர முடியும். நிறைய பிகே நோட்ஸ் கலாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ரிவ்யூஸ் வருது. இப்போ பார்த்திங்கன்னா டாப் டென்னில் பண்ணவர் கூட ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, படத்துக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவர் முதல் ரெண்டாவது நாளே இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஸோ ஃபஸ்ட்டு இவரோட வீடியோவை நீங்கள் பார்க்குறத நிப்பாட்டுங்க. ஸோ நம்ம வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸ் விஜயை கலாய்ச்சிட்டாங்கடான்னு சொல்லி தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்து ப்ரொமோட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கும் நெக்ஸ்ட் உங்கள் படத்துக்கும் இவர் இதை தான் பண்ண போகிறாரு. ஸோ முதல்ல எல்லார் ஃபேன்ஸும் சேர்ந்து எல்லா சினிமா லவர்ஸும் சேர்ந்து இவரோட வீடியோ வந்து பார்க்குறத நம்ம நிப்பாட்டணும். இவரை அன்சப்ஸ்கிரைப் முதல்ல பண்ணணும். இதுதாங்க நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவரை வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க. ஃபேஸ்புக்கில் இவரோட ஃபோட்டோ போட்டு இவர் இப்படி கலர் ஸ்டார் ப்ளூ சட்டையோட ரிவ்யூ பார்த்தியடா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாதீங்க, லிங்கை ஷேர் பண்ணாதீங்க. இவர் சேனல் பக்கமே தயவு செஞ்சு நீங்கள் போகாதீங்க. இது ஒரு சேலஞ்சாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இவரோட வியூஸ் கவுண்டை குறைக்கிறது தாங்க நம்ம எல்லா ஃபேன்ஸ், அதாவது அஜித் சார், விஜய் சார், சூர்யா சார், தமிழ் சினிமாவில் இருக்கிற ரஜினி, கமல் சார், இவங்க எல்லா ஃபேன்ஸும் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவரோட வியூஸ் கவுண்ட்டை குறைக்கணுங்க. அடுத்த படம், அதாவது நெக்ஸ்ட் பெரிய படம் பார்த்தீங்கன்னா யாரது வருதுன்னு பாருங்கள். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு தர்பார் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரிவ்யூக்கு வந்து இவர் வந்து ரிவ்யூ போட்டார்னா தயவு செஞ்சு அதோட வியூஸை வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கம்மி பண்ணணும். அப்போ நம்ம இந்த சக்ஸஸ் இதில் ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு புது படம் ஒன்று பண்ணுறாரு. இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவர் புது படத்தோட பூஜை ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. இந்த ப்ரொடியூசர் என்ன நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இவர் ஏன் இவருக்கு படம் கொடுத்தாரு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவர் எல்லா படத்தையும் ஸ்பாயில் பண்ணுறாருன்ட்டு. ஸோ இண்டஸ்ட்ரியில் இவருக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுத்தீங்க எனக்கு தெரியல. இவர் இவ்வளோ ஃபேம் இருக்கோ, இவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினச்சி கொடுத்தீங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் தான் இந்த இடத்துல கொஞ்சம் வருத்தப்பட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரொடியூசர் சார் சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இதை நான் சொல்லி ஆகணும். அதாவது இவரோட படம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணார். அந்த படம் ஏன் நடக்கலைன்ற தெரியல. ஆனால் விருகம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டில் ரூம் எடுத்து ஆடிஷன் கால்னு ஒன்று வச்சுருந்தாரு. ஸோ அந்த ஆடிஷன் காலுக்கு நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் போயிருந்தாங்க. ஸ்ரீ ஐயப்பா நகர் நினைக்கிறேன் விருகம் பக்கத்தில் 1st ஃப்ளோரில் அங்கே தான் வச்சுருந்தாரு. இவரோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் மணிமாறனோ சம்திங் யாரோ இருந்தாங்க, மணிவண்ணன் நினைக்கிறேன். ஸோ அவர் தான் ஆடிஷன் எடுத்துகிட்டு இருந்தார் எல்லாரும். ஸோ நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க, நிறைய பேர் செலக்ட் பண்ணாங்க, நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் அந்த படம் நடக்கவே இல்லை, ஏன் தெரியல. ஸோ என்ன சிக்கல்னு தெரியல. ஸோ படம் பாதியில் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ தமிழ் ராகஸில் பார்த்து இவர் ரிவ்யூ பண்ணுற இவருக்கே இவ்வளோ இருந்தா. ஸோ ஜென்யூனாக நம்ம படம் பார்த்துட்டு நம்ம ஃபேனாக நம்ம ஒரு விஷயங்கள் நிறைய சொல்கிற நமக்கு எவ்வளோ இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இவரோட ரிவ்யூ ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ இவரோட படம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டுருக்கீங்க. அதாவது ரிவ்யூ நெகட்டிவ் பண்ணி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இவரோட படம் ரிலீஸ் ஆகும்போது யாருமே ரிவ்யூ பண்ணாதீங்க. இவரோட படம் வருதுன்றது யாருமே வெளியே வந்து இஷ்யூ பண்ணாதீங்க. எந்த மீடியாலும் தயவு செஞ்சு இவரை பற்றி பேசாதீங்க. அதாவது யூடியூப் சேனல் முக்கியமாக சொல்ல போனால் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இவரை வந்து கிழிக்க போகிறோம்னு நினச்சிட்டு அதை வந்து ப்ரொமோட் பண்ணி விடாதீங்க. அதாவது நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணோம்னா இவரோட படம் ரிலீஸ் ஆகும்போது மெயின் தேட்டர்ஸ், அதாவது கமலா தேட்டர், விருகம் பக்கத்தில் கைனாக்ஸ், இந்த மாதிரி ஏவிஎம், இந்த மாதிரி முக்கியமான தேட்டரில் எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாரும் ஒன்று கூடி இவரோட ஷோ, அதாவது ஃபஸ்ட்டு ஷோக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட உள்ளே போகக்கூடாது. அதாவது ப்ளூ சட்டை மாறன் டைரக்ட் பண்ணுற படம், அதாவது ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர், அவர் பேர் நான் சொல்ல விரும்பல. ஸோ அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கூட உள்ளே விடக்கூடாது. இவர் நினச்சிட்டு இருக்காரு இவரோட
மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா, நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம், இதை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண வேணாம், நம்மளை எதிரிங்க, அதாவது ஏர்டஸ்ஸே ப்ரொமோட் பண்ணி நம்மளை பற்றி அசிங்கமாக திட்டி நம்ம படத்தை அசிங்கமாக திட்டுறதுக்காக உள்ளே வந்து பார்ப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு. தயவு செஞ்சு அந்த மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றுங்க. இவரை வந்து இவர் படத்துக்கு ஒருத்தர் கூட உள்ளே போகக்கூடாது, ஒருத்தர் கூட ரிவ்யூ பண்ணக்கூடாது, இவர் படம் வந்ததும் தெரியக்கூடாது, இவர் படம் வெளியே போனதும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஸோ அதை தாங்க நீங்கள் பண்ணணும். ஸோ அப்போ தான் இவருக்கு தெரியும் நம்ம ஃபேன்ஸ் பவர்னா என்ன, சினிமா லவர்ஸ்னா என்ன, சினிமானா எப்படின்றத இவர் அப்போ தான் கற்றுக்க போகிறாரு. ஸோ ஏகப்பட்ட பேரோட வயிற்றில் அடிச்சிட்டாரு. ஸோ மெர்சலுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ, விவேகத்துக்கு பார்த்தீங்கன்னா கேவலமான ரிவ்யூ கொடுத்துருக்காரு, காலாக்க இந்த மாதிரி நிறைய படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து கொடுத்து தான் இவர் சம்பாதிச்சிட்ருக்காரு. ஸோ இவருக்கு இவரை இந்த யூடியூப் சேனல் ஃபீல்டை விட்டு நம்ம வெளியே அனுப்பணும். இவர் பார்த்தீங்கன்னா இதுதான் இவர் பண்ணுற கடைசி படமாக கூட இருக்கணும். ஸோ இவரை சுற்றி இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இதை தெரிஞ்சுக்கணும். அதாவது இவர் ஃபஸ்ட்டு ஷோ இல்லைங்க, இவர் பண்ணுற படத்துக்கு ஃபேன்ஸ் நீங்களாம், அதாவது ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ஒத்துமையாக இருந்தீங்களோ அதே மாதிரி சினிமாவோட நல்லதுக்காக நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்னா, இவரோட படம் ரிலீஸ் ஆகிற எந்தெந்த ஊரில் ரிலீஸ் ஆகுதோ அங்கே இருக்கிற ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ், கமல் சார் ஃபேன்ஸ், எல்லார் ஃபேன்ஸும் ஒன்று சேர்ந்து இவரோட படத்துக்கு ஒரு டிக்கெட் கூட உள்ளே போகக்கூடாதுங்க, நீங்கள் வாசலில் நின்று தடுக்கணுன்றதான் நான் கேட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவர் இதை இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி கன்வே பண்ணுங்கள். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும், அதாவது ப்ளூ சட்டை மாறின பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ஓகேவான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம். டாடா, டேக் கேர், பபை. நான் உங்கள் ஏஜே. நன்றி.